வணக்கம். எக்ஸ்பைரி டே அப்படின்னாலே மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகும்போது நல்லா மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கே நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, மார்க்கெட் நல்லாவே ஏறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மொமெண்டம் ஒரு 11:30 அப்புறம் சேஞ்ச் ஆகுது. ஸோ மார்க்கெட் இறங்குது, செல் கால் ஜெனரேட் ஆகுது. இந்த சார்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செல் கால் வந்திருக்கு. அப்போ பை கால் எப்போன்னு கேட்டிங்கன்னா நேற்றே ஆக்சுவலி வந்துருச்சு தான். இந்த பை கால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்ததுனால இன்றைக்கி வந்த ஒரு ஃபஸ்ட்டு காலாக நம்ம எடுத்துக்க முடியாது. நேற்று இந்த இடத்துல ஒரு 2:00 கிட்டக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொமெண்டம் இன்றைக்கி 11:40 வரைக்கும் இருந்துச்சு. அடுத்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால செல் காலாக சேஞ்ச் ஆகுது. கால் வரையில் நமக்கு இந்த மாதிரி கேண்டிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆகிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு காலும் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த கேண்டில்லேருந்து வர ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். செல் அட் 44,482. கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அது அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த சார்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ மேலே வருதுன்னா பை காலாகவும், அதே இப்போ கீழே இறங்குது அப்படின்னா செல் காலாகவும் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த காலை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை மேனுவலாகவும் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். செல் கால் 482 வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் 370, நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. 20 மினிட்ஸ் தான், வெறும் 20 நிமிஷத்தில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. 100 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொதல் 15 நிமிஷத்துலேயே நமக்கு கிடச்சிருச்சு தான். கால் ஜென்ரேட் ஆன 20 நிமிஷத்தில் டோட்டலாக ஃபினிஷ் ஆகிருக்கு. மீன்வைல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை விட நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிஃப்டியில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது 18,826, அது 45 பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச். அது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னமும் டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு. நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை கமாடிட்டினாலுமே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை வச்சுட்டு அதுக்கு தேவையான காலை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கிரிப்டில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலான்ற மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்து அதை ஒரு சப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணியும் உங்கள் இன்ட்ராடேயை நீங்கள் பண்ணிக்க முடியும். மெயினானதே இந்த வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி தான். 44,500 புட் ஆப்ஷன் சார்ட். 148 பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 220 மேலே ட்ரேடிங் போகுது. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை எடுத்துகிட்டு, இல்லைனா டைரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷார்ட்டும் பார்க்கலாம் தான். இந்த சார்ட் வேணும், இந்த சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.